ஸ் வெல்கம் டு லரி லேர்ன் ஈஸி இன்றைக்கி நம்ம டென்த்து சமைச்சி மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒன்னில் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் டூ எயிட்டி ஓகேங்களா கொஸ்டின் படிக்கலாமா எ ரைட் ஆங்கிள்டு ட்ரை ஆங்கிள் ட்ரைஆங்கிள் பிக்யூஆர் இதில் வேர் கியூஇஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க தட் இஸ் க்யூ வந்து ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள்ன்றதுனால க்யூன்ற ப்ளேஸு நைன்டி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஆல்சோ ரொட்டேட்டடு ஸோ அதை ரொட்டேட் பண்ணுறாங்களா அபவுட் கியூஆர் அண்ட் பிக்யூ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று ஒரு டைக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ வாட் இஸ் தட் அவங்க ட்ரையாங்கிள் கியூஆர் கொடுத்துருக்காங்க ஸோ க்யூ தான் நைன்டி டிகிரி ஸோ நீங்கள் இங்கே பி போட்டுக்கிட்டாலும் ஓகே இங்கே பி போடனாலும் ஸோ நான் இப்படி எடுத்துக்கிறேன் பிக்யூஆர் இப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிக்யூவில் க்யூஆரோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இது சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் ஒன் பிஆர் ஈக்குவல் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்னு அவங்க கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ இது சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ன்னு கொடுத்துட்டாங்க ஸோ கம்பேர் த சிஎஸ்சி ஆஃப் த சர்க் ரைட் ஆங்கிள் கோன் சர்க்குலர் கோன்ஸ் ஸோ ஃபார்ம்டு பை த ட்ரை ஆங்கிள் தட் ஈஸ் அப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு க்யூஆர் கியூஆர் இந்த ஒர்க் இல்லைங்க நான் இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் ரொட்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ க்யூஆரையும் அதே மாதிரி பி க்யூவை வச்சுக்கிட்டு நான் இதை இப்படி ரொட்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் ரொட்டேட் ரொட்டேட் மீன்ஸ் இஸ் நத்திங் பட் அவங்க ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் க்யூஆர் க்யூஆரை மட்டும் நான் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன் இதை இந்த சைடு ரொட்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நான் இப்படி பிடிக்கும்போது என்ன ஆகுனா ஸோ பி இந்த சைடும் வரும் அப்படியே பி வந்து ரொட்டேட் ஆகும்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த பி வந்து இந்த சைடும் வந்து ரொட்டேட் ஆகும்னு அர்த்தம் தட் மீன்ஸ் பாருங்கள் அப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு எப்படி ஆகும்னா இதே அளவு பி இங்கே வரும் இல்லையா ஸோ இப்படி வரும் ஸோ இதே அளவு இப்படி பி வந்து நமக்கு கனெக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்படி ரொட்டேட் ஆகும்போது எனக்கு ஒரு கோன் ஃபார்ம் வந்துருச்சுங்களா ஸோ இந்த இடத்துல எனக்கு ஸோ நான் இங்கே பார்க்கும்போது கோனோட பேஸ் மாதிரி நான் இங்கே போட்டுக்கலாம் ஓகேங்களா இது ஜஸ்ட்டு நம்ம வந்து எக் இது பண்ணுற மாதிரி தான் ஒரு திங்ஸையோ ஒரு ரப்பரையோ நம்ம வச்சுக்கிட்டு இங்கே ரொட்டேட் பண்ணும்போது ஒரு ஷேப் வருது இல்லையா ஸோ அந்த ஷேப் நமக்கு எப்படி வரும் ஒரு கோன் ஃபார்மேஷனாக வரும் ஓகேங்களா ஸோ இப்போது நான் இந்த ஃபார்ம் இப்போ ஒரு கோனாக வந்துருச்சு இல்லையா இதோட சிஎஸ்சியை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அதே மாதிரி இன்னொரு சைடு கொடுத்துருக்காங்க நான் பிக்யூ பிகியூ மீன்ஸ் இந்த சைடு நான் ரொட்டேட் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் ஆர் இந்த சைடு அதே மாதிரி ஒரு ஆர் வந்துடும் இல்லையா தட் இஸ் நான் ஆர் டேஷ்னு போட்டுக்கோங்க அதேமாதிரி இங்கே பி டேஷ் போட்டுக்கோங்க ஸோ இப்படி போடும்போது எனக்கு அகைன் இந்த சைடு வந்து ஐ கேன் கெட் அனதர் கோன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நல்லா க்ளியராக புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது இங்கே ஒரு சிஎஸ்சிஏ வரும் இங்கே ஒரு சிஎஸ்சே வரும் இல்லையா ஸோ அதை நான் கம்பேர் பண்ணி என்ன ஆன்சருன்னு சொல்லணும் ஓகேவா இப்போ சம்முக்கு போகலாமா ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கோன் ஃபார்முக்கு பாருங்கள் வாட் இஸ் த சிஎஸ்ஏ ஆஃப் கோன் ஸோ சிஎஸ்ஏ சாரி சிஎஸ்ஏ ஆஃப் கோன் சிக்வல்ட்டு வாட் இஸ் த வேல்யூ பைஆர்எல் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேங்களா ஸோ எனக்கு பை தெரியும் ஆறு இப்போ பாருங்கள் நான் இந்த சைடு ரொட்டேட் பண்ணும்போது இது தான் ஆறு இல்லையா உங்களுக்கு இஸ் இது தான் வரும் ஓகேங்களா இது தான் ஆறு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு தான் அவங்க என்ன குழு கொடுத்துருக்காங்கன்னா இது டுவெண்ட்டி இது சிக்ஸ்டீன் ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு ரெட் ஆங்கிள் ட்ரைஆங்கிளாக வருதா ஸோ திஸ் இஸ் எல் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் அப்போ ஹெச்சாக இருக்கும் இது ஓகேங்களா ஸோ நமக்கு இங்கே ஹெச் தேவையில்லை ஸோ நான் அப்போ வேல்யூ கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம் த சேம் கான்செப்ட் தான் நம்ம இங்கே சப்ஸ் சப்ஸிட் பண்ண போகிறோம் தட் இஸ் ஆல்ரெடி நோ எல் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இது உங்கள் ஃபார்முலாவிலேருந்து எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் பித்தாக ஸ்தீரம்னு கான்செப்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே ரெண்டுமே சேம் கான்செப்டாக தான் உங்களுக்கு வரும் ஓகேவா ஃப்ரம் தட் நான் ஆர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ எல்லோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன்னா ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன வரும் ட்வெண்ட்டி ஸ்கொயர் மைனஸ் ட்வெண்ட்டி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ நான் ஆர் ஸ்கொயர் இந்த சைடு எழுதிக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் வரும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டீஸ் ஆ ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் சிக்ஸ்டீன் வரும்போது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணும்போது ஐ கேன் கெட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ ஆர் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ ஆர்ஸ் ஈக்குவல் டு ஸோ டுவல் டுவெல்ஸார் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ நாவ் ஐ கெட் ஆர் ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா பை ஆர் எல் ஓகேங்களா நமக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு பை ஆர் எல் ஸோ பை வேல்யூ இக்குவல் டு டூ இன்ட்டு ஆரோட வேல்யூ ட்வல்லு எல்லோட வேல்யூ ஆல்ரெடி வேணும் டுவெண்ட்டி ஸோ வாட் இஸ் அ வேல்யூ இப்போ நம்ம எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க பையக்கு ஜஸ்ட் யூ கேன் புட் பையனே போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா நான் கம்பேரிசன் தான் பண்ண போகிறேன் அதனால் நம்ம எந்த வேல்யூவும் எடுக்க வேண்டாம் ஸோ பண்ணும்போது டுவெல் ட்வெண்ட்டிஸ் ஆர் டூ ஃபார்ட்டி பை ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு இந்த வேல்யூவை அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா நாவ் கம்மிங் டு அனதர் பார்ட் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இப்போ நான் அகைன் பண்ணும்போது இதுதான் எனக்கு ஆர் ஸ்மால் ஆர் வரும் ஐ மீன் ரேடியஸாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம இங்கே எந்த வேல்யூவும் கண்டுபிடிக்கவே வேண்டாம் ஸோ நான் டேரெக்டாக வேல்யூ சப்சீட் பண்ணும்போது தட் இஸ் சிஎஸ்ஏ ஆஃப் கோன் வாட் இஸ் வேல்யூ பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸோ வாட் இஸ் the வேல்யூ நான் பையன் பையனே வச்சுக்கிறேன் ஆரோட வேல்யூ இயர் சிக்ஸ்டீன் இன்ட்டு எல்லோட வேல்யூ டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ சிக்ஸ்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி வரும் த்ரீ டுவெண்ட்டி பை ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு என்ன வேல்யூ ஸோ ஃபஸ்ட்டு வந்து கியூஆரை எனக்கு பேஸ் பண்ணும்போது தட் இஸ் இன் கொஸ்டினில் பாருங்கள் நான் கியூஆரை பேஸ் பண்ணும்போது ஐ கேன் கெட் டூ ஃபார்ட்டி ஓகேங்களா ஸோ நான் எழுதிக்கிறேன் பாருங்கள் சிஎஸ்ஏ ஆஃப் கோன் ஃபார்ம்டு பை ரொட்டேஷன் க்யூஆர் கியூஆருக்கு நமக்கு டூ ஃபார்ட்டி கிடச்சிருக்கு பிகியூக்கு த்ரீ டுவெண்ட்டி கிடச்சிருக்கு ஓகேங்களா நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன் நீங்கள் இப்படி தான் எழுதணும்னு நாட் நெசசரி டேரெக்டாகவும் ஆன்சர் எழுதலாம் ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது திஸ் இஸ் த பிக்கஸ்ட் வேல்யூ தர் ஃபோர் சிஎஸ்ஏ Formed by rotation of side PQ is larger or bigger than CSA or CSA formed by side QR. ஓகேங்களா கைஸ் இந்த சம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு ஹோ சம் ஓர் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல்சோ இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்